Jackie TV நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். அது வாய்ஸ் ஓசானேங்கன். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் சீசன் 3 மலையாளம். இல்ல நம்ம பிக் பாஸ் சீசன் 3 மலையாளம் தான் பண்றோம். இல்ல இல்ல அது நீங்க கரெக்ட்டா தான் ரெகுலரா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது பிக் பாஸ் சீசன் 5 உடைய அப்டேட்ஸ் தான் இந்த எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். ஏனா இப்போதாங்க முடிஞ்சது. அது இப்போதான் முடிஞ்சது. காரணம் என்னன்னா யோசிச்சு பாருங்க ஜூன்ல ஆரம்பிக்கும். ஆமா. ஜூன்ல ஆரம்பிங்க இல்ல அதிகபட்சம் ஜூலைல ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டுல கூட ஆரம்பிப்பாங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல முடிச்சுடுவாங்க. நவம்பர் தீபாவளி வீட்ல கொண்டாடணும். அதுதான் வந்து மேட்டர். ஆனால் இங்கே இந்த கொரோனா காரணமாக தள்ளி போய் இந்த வருஷமே விட்டுருவாங்கன்னு நினச்சோம். அப்புறம் கடைசியில் மாஸ்க்கு சானிடைசர்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இதுலேயும் வந்து மலையாளத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா தொடர மாட்டாங்க யாரையுமே. ஹக்குக்கு எதுவுமே இருக்காது இல்லையே. இல்லை அது ஏதாவது கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தாங்கன்னா டக்குன்னு கை கொடுப்பாங்கன்னு வச்சுக்காங்க அவங்க. அது விடுங்க. பட் என்ன மேட்ருன்னா இப்போ அந்த மாதிரியாக சீசன் வந்து தள்ளி போயிடுச்சு. அது வந்து நம்ம இந்த வருஷம் முடிகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பொங்கல் வரலையும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களா. அதாவது இருக்கிறதுலே பிக் பாஸ் சீசன் 4 தான் வந்து எல்லா திருவிழாவையும் கொண்டாடினாங்க. அந்த பேர் அதுக்கு உண்டு. ரைட். இப்போ பிக் பாஸ் சீசன் 5 வந்து ஜூன் மாதமே துவக்கிறதாக தகவல்கள் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜூலை கூட கிடையாது, ஜூன்லேயே துவக்கிறாங்க. இப்போ என்னன்னா இது இப்போ யூபியில் மலையாள பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ 30 நாள் முடிஞ்சிடுச்சு. இப்போ மார்ச்சில் வந்து 15-20 நாள் ஆகி போச்சுங்களா. 30 நாள் முடிஞ்சிடுச்சா. ஏப்ரல் மே இன்னும் ஒரு 60 நாள் போவோம். ஏப்ரல் மே மே வந்து முடிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் வந்து செட்டை ரெடி பண்ணுறதுக்கு, திரும்ப செட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மாதம்னாங்கன்னா ஜூன் மாதம் எண்டில், அதாவது மார்ச் எண்டில், மார்ச் ஏப்ரல் முடிஞ்சுன்னா மேல அவங்களது முடியும். ஆமா மே 20ல முடிஞ்சதுன்னா அவங்க ஜூன் 20ல ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த குறைஞ்சபட்சம் 30 நாள்ல வந்து செட்டர் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. இதுதான் மேட்டர் ஆக்சுவலி. அப்ப நம்ம தலைவர் வந்து பிஸியா இருப்பாரு. அப்ப அவருக்கு இல்ல, அவர் தலைவர் ஆனால தான் போன வாட்டியே வந்து ஒரு 3 சீசனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போட்டு காமிச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால ஒரு சேஃப்டிக்கு போட்டு வச்சுட்டாங்க. ஒருவேளை ஒரு திரும்ப வந்தாலும் வரலாம், அது சொல்ல முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த எலெக்ஷன் என்ன ரிசல்ட்டை கொடுக்குதுன்றத பொறுத்தும் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது அவர் நிறைய படம் கமிட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அதனால் அரசியலில் வந்ததுனால இங்கே நிறைய விஷயங்கள் அவரால் பேச முடியல. எல்லாத்துக்கும் ஒரு மீம் செட் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களும் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து அதிர்ச்சி ஆகிடாதீங்க. இந்த வாட்டி வந்து ஹோஸ்ட் மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே தகவல்கள் தான் இது. இப்போ எதுவுமே நம்ம பேசுறது எல்லாமே வந்து அறுதிட்டு அக்ரிமெண்ட் சைன் அப்படின்ற லெவல் கிடையாது. எல்லாமே தகவல்களாக பேசப்பட்டு சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு கொண்டு இருக்க விஷயம் தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம். அடுத்தது வந்து இதை வந்து எஸ்டிஆர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தாலும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதே மாதிரி கொஞ்சம் காரசாரமாக பேசுவார் அவர் வந்தார்னா. ஆமாம். அவர் வந்து இந்த கோட்டெலாம் அவுத்துப்பா அடி போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவார். அது ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. இது ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் வந்து குக்கித்து கோமாளிலேருந்து வரா மாதிரின்ட்டு ஒரு போகிறப்போ நிறைய பேர் வந்து ஐயோ குக்கித்து கோமாளி விட்டுருங்க, அந்த சோல்ஸ்லாம் இங்கே எட்டுன்னு வந்து விட்டா அது காலி பண்ணிட்டாதீங்க அப்படின்ற மாதிரி. அஸ்வினா அவங்க அஸ்வின் சிவானி அப்படின்னு பேசிக்கிறாங்க, புகழெல்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் எப்படியான உள்ளார எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அப்போ குக்கித்து கோமாளிலேருந்து யார் ஒன்றும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கனி இருக்காங்கல்ல அகத்தியன் மகன், அவங்கள பற்றி அவங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க விஜய் அவங்க போயிருக்க ஏற்கனவே அவங்களுடைய இன்னொரு பொண்ணு வந்து இங்கே உள்ளார வந்திருக்காங்க ஆக்சுவலி. ஆமாம்மா. ஓகேவா. அவங்க உள்ளார வரும்போதே என்றைக்கு வைல்டு கார்டில் வந்தாங்க, பிடிச்சி ஏறியாருன்னு ஏறினாங்க. தெரியல விஜய். ஆமாம். அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து கனியை பேசிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஜிபி முத்துலேருந்து டிக்டாக் ஃபேமஸ் ஆட்கள் என்னென்னோ பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை எதுங்க உங்கள் பேர் வரல இல்லைன்னு ஏன் நம்மளாம் வந்து அப்படிப்பட்ட அவ்வளோ ஒர்த்தே கிடையாதுங்க. ஸோ நம்ம நம்மளுக்கு அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. நம்மளை கூட்ட கூட இல்லைங்க, நம்ம விமர்சனம் பண்ணுறதோட எனக்கு விட்டுருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்காங்களா. அது கண்டிஷன்ஸ் வேறு இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல. ஆமாம். அதனால் நீங்கள் எப்படியா இருந்தாலும் அது பெரிய சேவரே இங்கே இருக்கும்போது அது வாய்ப்புகள் இல்லைன்னு வச்சுக்காங்க. அதை விடுங்க என்ன. ஆனால் வந்து பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதாவது மார்ச்சோட எண்டுலேயே இதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா இதே மாதிரி டைமில் தான் வந்து கொரோனாவுடைய முதல் அலை வந்து நம்ம எல்லாம் உட்காந்து தள்ளி போய் கடைசியில் லாஸ்ட்டாக எடுத்து மாற்றினாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்போ வந்து கொரோனா 2வது அலை பயமுறுத்தி கொண்டு இருந்தாலும் கூட இது வந்து ஜூன் மாதத்துலேயே தொடங்கிடலாம். ஏன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தானே வாரம் போய் பேச போகிறாங்க, மற்றெல்லாம் ஆளே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணி முடிச்சிடலாம். திரும்ப வந்து இந்த தீபாவளி பொங்கல்னுட்டு போய் நியூ இயர்ன்ட்டு கேக்கு செலவு அதெல்லாம் ஏகப்பட்டது போயிட்டு வந்து சீசன் 4ல். அதனால் அந்த மாதிரி கதைகளும் போயிட்டுருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நகுல் அவரை கூட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. குக்கித்து கோமாளி இதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீசன் 3 மலையாள சீசன் 3ல வந்து பல்வேறு தரப்பட்ட இடங்கள்ல இருந்து ஆட்களை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. தலங்கள்ல இருந்து எடுத்து வந்தாங்க. ஏன்னா சினிமா செலிபிரிட்டியாவே இல்லாம ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களை ஆள்களை வந்து அங்கங்க சோஷியல்ல வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க மலையாளத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இங்கே அது மாதிரி ஆட்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு விஷயம். சோ என்னங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஆக்டிவிஸ்ட் யாராவது விளையாட்டு வீராங்கனை யாராவது அவங்களுக்கு தெரியாது. ஏங்க அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாதுங்க. அவங்க வந்து அதில் வந்து களத்தில் இறங்கி விளையாடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆர்ஜே மகேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து இர்ஃபானு ஜிபி என்னென்னோ பேர் என்னென்ன பேரோ எல்லாம். நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா வீடியோ பார்ப்பீங்களே பார்க்கும்போது கீழே ஒரு 5 பேர் இவங்களாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு 5 பேரை நீங்கள் குறிப்பிடுங்க. ஆமாம் திடீர்னு நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆமாம் அந்த 5 பேர் வந்து திடீர்னு ஒரு ஐடியாவில் டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி தானே. ஸோ அதனால் அந்த 5 பேருங்க யார் வந்து சிறப்பாக பண்ணலாம். இப்போ கமல் அல்லாமல் ஹோஸ்ட் வந்து வேறு யார் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா மாதவன் பேர்லாம் அடிபட்டுருக்கு. சிம்பு பேர் மாதவன் பேர் அடிபட்டுருக்கு. மாதவன் பண்ணலாம் அதான் பேர் அடிபட்டுருக்கு. எல்லாமே தகவல்கள் தாங்க. எல்லாமே வந்து என்ன கொளுத்தி விட்டு குளிர்காயிற மாதிரி எல்லாம் கொளுத்தி விட்டு போகிறோம். உங்கள் உள்ளக்கிடங்கள்லாம் நிறுத்திக்காங்க. அதான் பிக் பாஸ் சீசன் 5 வரும்போது தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸோ ஹோஸ்ட் வந்து யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சார் இவங்களாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறோன்னா ஒரு பெண் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாம் ஆண்களாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேயும். ஒரு பெண் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். போல்டான ஒரு லேடி வந்து உள்ளார வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சித்தி அப்படின்னு யாரோ வந்து குரல்லாம் உங்களுக்கு கேட்குறதுலாம் எங்கள் காதில் உழுது. இல்லை இல்லை சேனல் முடிவு பண்ணுறதா வச்சுக்காங்களேன். அதனால் இப்படியும் ஒரு குரல்கள் கேட்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி பெண் பண்ணனா யார் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பெயரில் சொல்லுங்கள். அதேமாதிரி ஹோஸ்ட்டில் வந்து கமல் அல்லாத நபர் வந்து யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேற என்ன ஸோ கூடுமானவரை பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கங்க. எப்பவும் கேட்குற மாதிரி தொடர்ந்து இது மாதிரி அப்டேட்ஸ் எதுவாக இருக்கட்டும் காதில் விழுந்தது கையில் விழுந்து காலில் வந்து எந்த செய்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த தளத்தில் வந்து பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சீசன் 5ஓட அப்டேட்ஸ் தமிழ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி அதை தான் நம்ம சொல்லிக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பயே. ஆமாம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மேட்ரு. வேற என்ன இப்போதான் முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே டம்மாலும் தொடர்ந்து என்ன பண்ணுறது. ஏன்னா கொரோனா வந்ததுனால அப்படி போச்சு. சரி வாங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற நம்ம இன்னும் பேர் ஒரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி வருது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் கூடுமானவரை வந்து பிக் பாஸ் சீசன் 5 அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து நான் கூடுமானவரை பிக் பாஸ் சீசன் 4 கூடுமானவரை பிக் பாஸ் சீசன் 5 தம்பி இதெல்லாம் எடுத்து பின்னாடி போட்டுறேன். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ். கான்டாக்ட் 8825899451 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.